ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தில் நிலையான அரசியல் நிலவலை அப்படின்னு தான் சொல்லணும். ஆளுக்காளு ஒவ்வொரு புது புது கட்சியை வந்து ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கிற ரஜினி கமல் வந்து கட்சியை ஆரம்பிச்சிட்டாங்க. சில நடிகர்கள்லாம் வந்து கட்சியை ஆரம்பிக்க போகிறதா வந்து தகவல்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் உண்மையான நிலவரம் வந்து தெரியலை. கமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலம்பரே ராமேஸ்வரத்தில் அப்துல் கலாம் இல்லத்திலேருந்து தன்னோட அரசியல் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அப்துல் கலாமோட அண்ணன் முத்துமீரான் மரக்காயரை வந்து கமலஹாசன் மீட் பண்ணியிருக்காங்க. இவங்க முத்துமீரான் வந்து கொஞ்ச நேரம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு கமலஹாசனுக்கு ஒரு கிஃப்டையும் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து கமலஹாசன் வந்து மீனவர்களை மீட் பண்ணி அவங்களோட ஆலோசனையும் நடத்தியிருக்காங்க. மீனவர்களுடைய குறைகள்லாம் என்ன அப்படின்னு வந்து கமலஹாசன் கேட்டு தெரிஞ்சிருக்காங்க. இந்நிலையில மதுரையில ஈவினிங் நடக்கிற பொதுக்கூட்டத்துல கட்சியோட பெயர் மற்றும் நிர்வாகிகளை வந்து அறிவிக்க போறதா வந்து கமலஹாசன் சொல்லியிருக்காங்க. அப்துல் கலாம் வந்து எந்த இடத்துல இருந்து அவங்களோட பயணத்தை தொடங்குறாங்களோ அதே இடத்துல இருந்து நான் என்னோட அரசியல் பயணத்தையும் வந்து தொடங்குறேன், இதனால எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.